பிரியமானவர்களே, அன்பர் இயேசுவின் நாமத்தில் நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு அருமையான ஒரு வசனத்தோடு நம்மை சந்தோஷப்படுத்தும்படி அருள்நாதர் நம் மத்தியிலே கடந்து வருகிறார். எசேக்கியேல் 37:5 கர்த்தராகிய ஆண்டவர் இந்த எலும்புகளை நோக்கி, இதோ நான் உங்களுக்குள் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது உயிரடைவீர்கள். பாருங்கள், அப்பொழுது உயிரடைவோமா? எப்போ? பரிசுத்தாவியானவர் ஒரு மனிதனுக்குள்ள பிரவேசிக்கும் பொழுது, நம்பிக்கையற்ற சூழ்நிலையில் பிரவேசிக்கும் பொழுது, நம்பிக்கையற்ற ஒரு ஹெல்த் கண்டிஷன் அதில் பிரவேசிக்கும் பொழுது ஒரு புதிய திருப்பம் உண்டாகுமா? உலர்ந்த எலும்பு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. உலர்ந்த எலும்புகளே கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள், யாவிய உங்களுக்குள்ள பிரவேசிக்க பண்ணுவேன் அப்படின்னு சொல்றாரு. உலர்ந்த எலும்புனா என்ன அர்த்தம்? நம்பிக்கையே இல்லாத ஒரு சூழ்நிலை, எல்லாம் முடிஞ்சிச்சு அப்படின்னு நினைக்கிற ஒரு சூழ்நிலை தான் உலர்ந்து போன ஒரு நிலைமை. எல்லாம் முடிவடைந்தது அப்படின்னு எண்ணுகிற ஒரு காரியம்தான் உலர்ந்து போன ஒரு நிலைமை. பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலையும் கர்த்தருடைய ஆவியானவர் பிரவேசிக்கும் பொழுது மறுபடியும் ஒரு புதிய திருப்பம், ஒரு புதிய சூழ்நிலை, ஒரு புதிய வாழ்வு உண்டாக கூடுமா? இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையிலையும் கூட உங்கள் ஃபினான்ஷியல் கண்டிஷன் எல்லாம் ஒரு முடிவடைந்தது மாதிரி இருக்குதோ, கடன் பிரச்சனையினால் இனி நான் எப்படி உயிர் தப்பி எழும்புவேன், நான் அக்கறையை சென்று அடைவேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு பெரிய கேள்விக்குறியோடு இருக்கீங்களா? இன்னைக்கு இந்த வசனம் அருமையாய் சொல்லுகிறது, உலர்ந்து போன எலும்பு போல, நம்பிக்கையே இல்லாத முடிவுக்கு வந்தது போல தோன்றுகிற உன்னுடைய வாழ்க்கையின் எல்லைகளில் கர்த்தருடைய ஆவியானவருடைய வல்லமை பிரவேசிக்கும் பொழுது நிச்சயமா உயிர் உண்டாகும். பிரியமானவர்களே, ஒரு சகோதரி சொன்னாங்க, சிஸ்டர் உங்களுடைய வல்லமை வல்லமை அப்படிங்கிற அந்த பாடல், உயிர் தெழுப்பும் ஆவியின் வல்லமை அப்படின்னு நீங்கள் பாடின அந்த பாடலை நான் கேட்டுக்கொண்டே இருந்தேன், மறுபடியும் மறுபடியும் கேட்டேன். அப்போ என்னுடைய இடுப்பு பகுதியில் உடைந்து போன எலும்பு, அது ஒரு அசைவு உண்டாகி ஒன்று சேர்ந்தது. இன்னொரு அன்பு சகோதரி சொன்னாங்க, என்னுடைய முதுகு பகுதியில் காணப்பட்ட ஃப்ராக்சர் அது சுகமாயிற்று, ஒரு அசைவு உண்டாயிற்று. அப்போ ஆவியானவர் அசைவு உண்டு பண்ணுகிறவர், நிச்சயமா அசைவு உண்டு பண்ணுவார். முடிஞ்சு போச்சு, உலர்ந்து போச்சு, உடஞ்சி போச்சு, இனி நம்பிக்கை இல்லை அப்படிங்கிற சூழ்நிலையிலெல்லாம் அவர் பாய்ந்து சென்று உயிர் கொடுக்கிறவர். அவர் தான் நம் அருமை ஆவியானவர். ஆதலால் பிரியமானவர்களே, இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கை முடிவுக்கு வந்தது போல தோணினாலும் கூட நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நாம் ஜெபிப்போ, ஆவியானவர் உங்களுடைய வாழ்வின் எல்கெங்கும் பிரவேசித்து உங்களுக்கு ஒரு புதிய திருப்பத்தை உண்டு பண்ணுவார். உங்களுக்காக நான் ஜெபிக்கட்டுமா? அன்பின் பரலோக தகப்பனே, அருமையான என் ரக்ஷகநாதா, ஆவியானவரே சுவாமி, ஒரு விஷயம் எங்கள் மதியில் கடந்து வாங்கப்பா. எஸ், உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை முடிஞ்சு போனது போல தோணுதுப்பா, உலர்ந்து போன ஒரு நிலைமை போல காணப்படுது ராஜா. சுவாமியை நீ தப்பிக்க வழி இல்லைன்னு சொல்லுகிற அந்த சூழ்நிலையில் உம்முடைய பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை அவருடைய வாழ்வின் எல்கெங்கும் பிரவேசிக்கட்டும், பொருளாதாரத்தில் பிரவேசிக்கட்டும், உடைந்து போன எலும்புகளுக்குள் பிரவேசிக்கட்டும், அப்பா கிழிந்து போன சதைகளுக்குள் பிரவேசிக்கட்டும், அப்பா எரிந்து போன, எஸ் மாஸ்டர், அவருடைய வாழ்வு, உடைந்து போன திருமண வாழ்வு, அப்பா உடைந்து போன பந்தங்கள், உடைந்து போன உறவுகளுக்குள்ளாய் பிரவேசிக்கட்டும், உயிர் உண்டாகட்டும், புதிய திருப்பம் உண்டாகட்டும், ஒரு அசைவு உண்டாகட்டும் என்று சொல்லி உம்மை வாழ்த்தி வரவேற்கிறேன் அப்பா. எஸ், உயிர் கொடுக்கும் ஆவியின் வல்லமையினால் உயிர் அடைவீர்கள். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.
ஆமென்.